ஹாய், நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சிருச்சு. அடுத்து பிள்ளையார் சதுர்த்தி வரப்போகுது. லாக்டவுன் வந்தால் என்ன, கொரோனா வந்தால் என்ன, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம சரிவர செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய கொண்டாட்டங்களையும் நல்லா பிளான் பண்ணி அதுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நானாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ட்ரையலாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம குடக்கட்டையெல்லாம் செஞ்சு பார்ப்போம், செஞ்சு பிள்ளைங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதனால் இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு வந்து நைட்டு டின்னருக்கு வந்து தோசையை ஸ்கிப் பண்ணிவிட்டு குடக்கட்டை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது வந்து ஸ்வீட்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தால் கூட பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாளைக்கு அதை அதனால தான் இந்த மசாலா குடக்கட்டை, பூரணம் வந்து வெஜிடபிள் குடக்கட்டை அப்படிலாம் நான் யோசித்தேன். நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. பிடி குடக்கட்டைக்கு தேவையான அளவு மாவு எடுத்திருக்கேன், போதும் எனக்கு இவ்வளோ இன்றைக்கி போதும். அதுக்கு தேவையான தேங்காய் இவ்வளோ போதும், இவ்வளோ போதும். நான் இன்றைக்கி வந்து பிடி குடக்கட்டை வெள்ளைப்பால் எடுக்காமல் கருப்பட்டி பால் எடுத்திருக்கேன். அந்த கருப்பட்டி பாலை பாகு எடுத்து இப்போ இதை இதில் நம்ம தேவையான அளவு நம்ம இது பண்ணிக்கணும். இதில் இந்த ஓலை குழக்கட்டை செய்கிற மாதிரி ஓலை கிடச்சிச்சின்னா இது நம்ம அதில் ஓலை குழக்கட்டை செய்யலாம். இந்த கருப்பட்டிக்கும் ஓலை குழக்கட்டை வாசகம் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பூரண குழக்கட்டைக்கு வந்து வேர்க்கடலையை வறுத்து சிம்பிளாக கடலைப்பருப்பு வேக வச்சு வெல்லம் போட்டு அதெல்லாம் பண்ணாமல் வேர்க்கடலை இருந்தது, வறுத்த வேர்க்கடலை இருந்தது, அதை பவுடர் பண்ணி இது பண்ணியிருக்கேன். இதோட வெல்லம் கலந்து தேங்காய் போட்டு செய்ய போகிறேன். வெல்லம் பொடிச்சிருக்கு, இதை வந்து இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். இதோட தேங்காயும் போட்டு பூரணத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இது ரெண்டு பவுலுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா தேவையான அளவுக்கு உப்பு. இது நல்லா கொதிக்க கொதிக்க ஹாட் வாட்ரு இதில் இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு. தண்ணி நம்ம கொஞ்சம் வேண்டி இருந்ததுன்னா கூட போட்டுக்கிடலாம். நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு அது தண்ணிக்குள்ளே மாவை போட்டு பெனைய வருமானு எனக்கு சந்தேகமாக இருந்தது, கையை சுட்டுக்கிடுவோமோன்னு சொல்லிட்டு. அது இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இதுக்கு வாசமாக இருக்கும். மசாலா குழக்கட்டைக்கு தேவையான வெங்காயத்தை வந்து வதக்கிடுவோம். கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு, இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி செடி எல்லாம் இருக்குது. இதை வதக்கி மசாலா குழக்கட்டைக்கு இந்த மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் இவ்வளவு தேங்காயை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை இதோட போட்டு நம்ம தண்ணீர் வச்ச மாவோட இதையும் போட்டு இதை பிடிச்சி கருப்பட்டி குழக்கட்டையை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டஃப்டு வெஜிடபிள் குழக்கட்டை. இது எந்த வெஜிடபிள்னாலும் போடலாம், ஆனால் உருளைக்கிழங்கு தான் நமக்கு எப்போவுமே பெஸ்ட்டாக வரும். இந்த வேர்க்கடலை இதை வந்து இதுக்குள்ளே போட்டு பூரண குழக்கட்டை. இதுவுமே நமக்கு வந்து சீக்கிரம் வேலை முடியணும் அப்படின்னு நினச்சா வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா நமக்கு வந்து இது சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த மாவில் கொஞ்சம் பிளெயின் குழக்கட்டை,
நிறைய பேருக்கு பிடிக்கும், தேங்காய் வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். இது தாளிச்சும் கூட போடுவாங்க, பட் நான் தாளிக்க போகிறது இல்லை இன்றைக்கி. நான் எனக்கு இந்த இது பிளெயினாக சாப்பிட்றதுக்கு ஹரிக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு வச்சுட்டோம்ல, இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் தட்டிலெலாம் கொஞ்சம் எண்ணெயை தடவி இதில் வச்சு, என்னோடய தட்டு சின்ன தட்டு தான், சிலர் நல்ல பெரிய தட்டாக வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு நான் ஒரே நேரத்தில் வச்சிடலாம். நான் ரெண்டு டைம் இல்லாட்டி நான் மூணு டைம் வைக்கணும்னு நினைக்கிறேன், தெரியல. வச்சு பார்த்துட்டு முதல்ல இந்த பிடிக்கொடக்கட்டையை வச்சுருவோம். இன்னும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வேகணும், நல்லா வெந்தா பிறகு எடுப்போம். வெந்துருச்சின்னு நினைக்கிறேன், வெந்துருச்சு. இதை இப்போ எடுத்து வச்சுட்டு அடுத்த இதுக்கு போயிடலாம். பாரம்பரியமான கருப்பட்டி கொழக்கட்டை, சின்ன பிள்ளைகளுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் மாடர்ன் கொழக்கட்டை, அதாவது வெஜிடபிள் ஸ்டஃப்டு வெஜிடபிள் கொழக்கட்டை. இதுவுமே பிள்ளையாருக்கு பிடித்த பூரண கொழக்கட்டை, மசாலா கொழக்கட்டை, உப்பு உருண்டை கொழக்கட்டை, இது எல்லாமே வந்து நீங்கள் எது உங்கள் சாய்ஸோ அதை வந்து நீங்கள் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு செய்து செலிப்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதை சொல்லியிருக்கிறேன், அதாவது என்ன மாதிரி கொழக்கட்டை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இதில் எது பிடிச்சிருக்குதோ இல்லை எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா எல்லாமே நம்ம செய்து பிள்ளையாருக்கு நம்ம படைக்கலாம், படைத்து பிள்ளையார் சதுர்த்தியை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடலாம். சரிம்மா, இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சதா? உங்களை கேள்வி ஒன்றும் கேட்கல இன்னைக்கு. கேள்வியா? நானுமே உங்களை என்னப்பா ஒரு கேள்வியும் கேட்கல அப்படின்னு கேட்கல. ஏன்னு கேட்டால் ரொம்ப சீரியஸாக நான் வேலை பார்த்தேன், அதனால் வந்து அடுத்து நம்ம வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நான் நிறைய பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறேன், அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேருந்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் காமிச்சிட்டு அடுத்து வந்து முக்குருணி பிள்ளையாரை பற்றி ஒரு சின்ன இது சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் நானும் உங்களை வந்து சொல்லலை, கேட்கல. நீங்களும் ஒன்றுமே கேட்கலையா? என்னடா நான் முதல்ல கொஞ்சம் யோசித்தேன், ஒரு கேள்வியும் கேட்காம இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். நல்ல வேலை கேள்வி கேட்காத வரைக்கும் நம்ம சீரியஸாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம அந்த இதை வச்சுக்கிடுவோம். சரி, ரைட், ஓகே, ரைட்.